அப்போதே பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அதற்கு அடுத்தபடியாக நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தைகளும் அப்படியேதான். கௌரவமான ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகளும் கூட கடைசி நேரத்தில் பலனளிக்கவில்லை. இதெல்லாம் ஒரு வரலாற்று தகவல். என்னவென்று சொன்னால், கடைசி நேரத்தில் ஜெனிவா நகரில் ஜனாதிபதி பதவியேற்றத்தின் பின்னர் யுத்தத்தை நாடும் ஒரு தலைவர் என்ற கூற்றே பலரால் முன்வைக்கப்பட்டது. இருந்தாலும் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்காக அவர் சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடத் தொடங்கினார். இருந்தாலும் விடுதலை புலிகள் அதனை தட்டி கழித்தார்கள். சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்திருந்தால் அவர்கள் ஏதாவது தமிழ் மக்களுக்கான விடுதலையை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைத்திருக்கும். இன்றும் தமிழ் மக்கள் நிம்மதியாக இருந்திருப்பார்கள். இருந்தாலும் ஜனாதிபதியின் நேற்றைய உரையின் போது அரசியல் ரீதியிலான ஒரு தீர்வுக்கு ஜனாதிபதி தயாராக இருக்கின்றார். தமிழ் மக்களுக்கான அந்த தீர்வு விடுதலை புலிகளின் ஊடாக வழங்கப்பட தேவையில்லை. அவர்களை அழித்துவிட்டு, அவர்களின் நிம்மதியை கெடுக்கின்ற அந்த விடுதலை புலிகளை பயங்கரவாதத்தை அழித்துவிட்டு நாங்கள் அவர்களுக்கான தீர்வினை வழங்குவோம் என்பதுதான் ஜனாதிபதியின் உறுதிமொழி. இந்த உறுதிமொழிகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்பதே எங்களதும் ஆசை. எமது நாட்டிலே பயங்கரவாதம் முற்றாக ஒழிக்கப்பட்டு எமது நாடு எப்பொழுது சுதந்திரம் பெற்ற ஒரு நாடாக இருந்து கொண்டு இருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்திலே இப்பொழுதோ இந்த இவ்வளவு தூரம் இவ்வளவு குறுகிய காலத்துக்குள் இவ்வளவு பெரிய வெற்றியினை பெறுவதற்காக யார் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்தார்களோ அத்தனை இராணுவ முக்கியமான தளபதிகளும் அவர்களோடு இணைந்த ஒவ்வொரு படையணிகளின் தளபதிகளும் இங்கே வருகை தந்து சென்றார்கள். அந்த வகையில் இங்கே இருக்கின்ற ஆயுதங்களை நீங்கள் ஏற்கனவே கண்டிருப்பீர்கள். இந்தளவு ஆயுதங்கள் இருந்தும் எல்டிடியினரால் எமது இராணுவ வீரர்களை தோற்கடிக்க முடியாமல் போனது துர்பாக்கியமான நிலைமை என்று சொல்கிறோம். ஏனென்று சொன்னால், தமிழ் மக்களின் சாபம் எல்டிடியினரை தோற்றுக்கொண்டமையே அவர்களது வீர விளையாட்டுக்கு முற்றுப்புள்ளியாக அமைந்தது என்பதுதான் உண்மை. கிட்டத்தட்ட 200,000 அதிகமான மக்கள் மீட்கப்பட்டார்கள். அதுக்கு பிறகும் 50,000, 60,000 என்ற கணக்குகளில் மீட்கப்பட்டார்கள். அந்த மக்கள் இந்த பகுதியிலே எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுதோ மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது. எம்மில் பலர் இந்த பிரதேசத்திலும் இம்மக்கள் இருந்தார்களா என்று எண்ணத் தோர்கின்றது. அந்தளவுக்கு புதுமாத்தலன் பகுதியில் எல்டிடிஇ தலைவர்கள் தங்களை காத்துக் கொள்வதற்காக இங்கு மக்களை தடுத்து வைத்திருந்தார்கள். மலசல வசதி கூட இல்லாத ஒரு பிரதேசம், தண்ணீர் கூட அருந்த முடியாத ஒரு பிரதேசமாக இந்த பிரதேசம் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தமிழ் சகோதர மக்களை அவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருந்தார்கள். இனி எந்த விதமான பிரச்சனையும் யாருக்கும் இருக்கப் போவதில்லை. தமிழ் மக்களுக்கான ஒரு விடுவு காலம் பிறந்துவிட்டது. சுதந்திரம் கிடைக்கப் போகின்றது என்ற உண்மையான செய்தி இங்கு பறந்திருக்கும் இந்த தேசிய கொடிகளின் ஊடாக எங்களுக்கு புலப்படுகின்றது. ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் ஏராளமான தீர்வுகளை வழங்குவதற்கு ஏராளமான சந்தர்ப்பங்கள் எல்டிடியினருக்கு கிடைத்திருந்த போதிலும் எந்த ஒரு தீர்வினையும் அவர்கள் பெற்றுக் கொடுப்பதற்கு முன்வரவில்லை. கடைசியில் தமிழ் மக்களின் சாபத்தின் ஊடாகவே அவர்களின் மரணமும் நிகழ்ந்தது என்பது உண்மையான விடயம். அது முழு உலகுக்கும் ஒரு உண்மையை எடுத்துச் சொல்லி நிறைவு பெற்றதே.